கச்சியப்ப சிவாச்சாரியார் அருளிய ஸ்ரீ மகாதேவன் முனிவர்கள் எழுவரும் விடை பெற்று சென்றதும் ஹிமவான் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தவனாய் மறுநாள் நடக்கவிருந்த மகளுடைய திருமணத்திற்கான காரியங்களை விரைந்து செயலாற்ற தொடங்கினான் தேவதட்சனாகிய விஷ்வகர்மாவை அப்போதே காண வேண்டும் என்று நினைத்தான் அவனும் அதை உணர்ந்து மலையரசன் அரண்மனையை விரைவிலே அடைந்தான் ஹிமவான் அவனை வரவேற்று விஸ்வகர்மா கைலாயத்தில் வீற்றிருக்கும் மகாதேவனுக்கு என் குமாரத்தி பார்வதியை மனம் செய்து கொடுக்கப் போகிறேன் நாளை அத்திருமணம் நடைபெற இருக்கின்றது முப்பத்து முக்கோடி தேவர்களும் மற்றும் உள்ளோர்களும் அக்கண்கொள்ளா காட்சியை காண வரப்போகின்றார்கள் ஆகவே நம்முடைய நகரை தேவப்பட்டனமாகிய அமராவதி போல் அலங்கரிக்க வேண்டும் என்றான் தேவதச்சன் மிகவும் மகிழ்ச்சியுடன் அப்பணியை அப்போதே மேற்கொண்டான் விரைவிலேயே நகரம் திருவிழா கோலத்துடன் அலங்கரிக்கப்பட்டது மலை சிகரங்களில் உயர்ந்த கோபுரங்களை உடைய மண்டபங்களையும் அரண்மனைகளையும் நிர்மாணித்தான் விசாலமான வீதிகள் அமைக்கப்பட்டன சாலைகளின் இரு புறங்களிலும் நிழல் தரும் மரங்கள் நின்று அவ்வழியே போவோரை அரை கூவி அழைத்தன மண்டபங்களும் நாடக சாலைகளும் யாக சாலைகளும் சாலைகளும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டன ன வழியங்கும்ழை கமுக நடப்பட்டு மாவுளை தோரணங்களாலும் ஒளிசிந்தும் மணி மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டன தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் அப்சரசுகள் கிண்ணரர்கள் என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அழகிய இடங்கள் அமைக்கப்பட்டன நகரைச் சுற்றிலும் நீண்ட மதில்கள் அமைத்து நான்கு பக்கங்களிலும் திருவாயில்களை அலங்காரமாக தோன்றுமாறு செய்தான் திருமண மண்டபம் கண்ணை கவரும் வகையில் நவரத்தனங்களால் இழைக்கப்பட்டிருந்தது அதன் தூண்கள் அழகிய பலவித பதுமைகளை தாங்கி நின்றன முத்து பவழம் பதுமராகம் வைரம் வைடூரியம் முதலிய மணிகளால் செய்யப்பட்ட மாலைகள் ஆங்காங்கே அலங்காரமாக தொங்கின காற்றிலே அவை அசைந்தாடும் அவற்றிலே படும் ஒளியானது பலவித வர்ண ஜாலங்களை காட்டியது எந்த பக்கம் திரும்பினாலும் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடுமாறு தேவதட்சன் நகரை அலங்கரித்தான் அதை கண்டபோது ஹிமவானும் மேனையும் பலவாறு சந்தோஷமடைந்தனர் ஈசனுக்கும் பார்வதிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு வந்திருந்து அன்புடன் நடத்தி கொடுப்பதோடு தன்னையும் ஆசிர்வதிக்குமாறு ஹிமவான் இந்திராதி தேவர்களுக்கும் மற்றும் உள்ளோருக்கும் அழைப்புகள் விடுத்தான் சகல லோகங்களிலும் அத்திருமணத்தை பற்றிய பேச்சாகவே இருந்தது மறுநாள் பங்குனி மாதத்தில் உத்தர நன்னா அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து ஹிமவான் மனைவியோடும் மற்றும் உற்றார் உறவினரோடும் கைலையை அடைந்தான் எம்பெருமான் முன்பு சென்று அவரை நமஸ்கரித்து பிரபு இன்றைய தினம் மிகவும் விசேஷ தினமாக சொல்லப்படுகிறது எங்கள் விஷயத்தில் கருணை கொண்டு என் மகளை மணக்க இணங்கியது பற்றி நாங்கள் அளவற்ற ஆனந்தம் அடைகின்றோம் தாங்கள் இந்திராதி தேவர்களுடன் என்னுடைய அரண்மனைக்கு எழுந்தருளி என் குமாரத்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன் என்று பிரார்த்தித்தான் ஈசன் அக்கோரிக்கையை ஏற்று விரைவிலேயே கணங்களும் ரிஷிகளும் புடைச்சூழ்ந்து வர அரண்மனைக்கு வந்து சேருவதாக தெரிவித்தார் பர்வதராஜனுடைய அழைப்பையே பெற்ற அனைவரும் இறைவனது திருமணக் கோலத்தில் கண்டு களிக்க அவனுடைய அரண்மனையில் வந்து கூடினர் துர்கை காளி சப்த நதிகள் லக்ஷ்மி சரஸ்வதி இந்திராணி முனிபத் தேவமாதர்கள் ஆகியோரும் வந்து சேர்ந்தனர் முதலான பர்வதங்களும் நாகர்களும் திக்கு யானைகளும் முன்னதாகவே வந்து சேர்ந்தன பர்வதராஜன் புறப்பட்டு சென்றதும் ஈசன் நந்தியை அழைத்து இந்திராதி தேவர்களும் பிரம்மா விஷ்ணு முதலானவர்களையும் மற்றும் சிவ கணங்களையும் தம்முடன் அழைத்து செல்ல விரும்புவதால் உடனே அவர்களை கைலாயத்திற்கு வரவழைக்குமாறு சொன்னார் அவ்வாறே அவர்களும் கைலாயத்தில் வந்து கூடினார்கள் பஞ்சவத்ரன் ரிஷபகேது முதலான சூளம் ஏந்திய பத்து கோடி பேர் சூழ காலாக்கினி ருத்ரன் வந்து சேர்ந்தான் எழுபத்தி ரெண்டு கோடி பூதகணங்கள் சூழ பிரம்மாண்ட ருத்ரன் விரைந்து வந்தான் இன்னும் அநேக கோடிக்கணக்கான கணங்கள் சூழ மகா வீரபத்ரனும் ஏகாதச ருத்ரனும் வந்து சேர்ந்தார்கள் அஷ்டமூர்த்திகளும் அங்கு விரைந்தனர் குண்டோதரன் கண்டாகர்ணன் பினாகி பானுகம்பன் கர்ணன் காலகண்டன் தண்டி நீலன் கரண் விஸ்வமாலி ஈசானன் ஆகியோரும் தங்கள் தங்கள் பூதகணங்களுடன் கைலையை அடைந்தனர் தேவர்களுடன் இந்திரனும் நட்சத்திர கூட்டங்களுடன் சந்திரனும் மற்றும் கிரகங்களும் வித்யாதரரும் முனிவர்களும் அங்கு குழுமினர் வேதம் முதலான சாஸ்திரங்களும் மந்திரங்களும் இறைவனுடன் செல்ல திருவுருவம் கொண்டு வந்து சேர்ந்தன அன்ன வாகனத்தில் பிரம்மனும் கருட வாகனத்தில் விஷ்ணுவும் கையிலையை அடைந்தார்கள் இவ்வாறாக இறைவன் திருமணக்கோலம் கொண்டு எழுந்தருளும்போது அவருடன் செல்ல அனைவரும் வந்து கூடியதைக் கண்டு மிகவும் சந்தோஷத்துடன் நந்திதேவர் ஈசனிடம் சென்று தெரிவித்தார் ஈசனும் அவர்களை தம்முன் அழைத்து வருமாறு நந்தியிடம் கூறினார் அனைவரும் எம்பெருமான் முன்பு வந்து அவரை வணங்கி வேத வாக்கியங்களால் பலவாறு போற்றினார்கள் பிரபு தங்கள் கருணையே கருணை சனகாரியருக்கு ஞான உபதேசிப்பதன் மூலம் நாங்கள் உய்யும் வண்ணம் யோகத்தை காட்டி அருளினீர்கள் இப்பொழுது எங்களுக்கு போகத்தை தருவதாக யோகியாய் இருந்து திருமணம் செய்து கொள்ள இசைந்தீர்கள் போலும் தங்களுடைய திருமண கோலத்தை கண்டு கழிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டனர் ஈசனும் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று பிரம்மனைப் பார்த்தார் அப்போதே நான்முகனும் மணக்கோலத்திற்கான ஆடை ஆபரணாதிகளை ஈசன் முன்பு சமர்ப்பித்து அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார் மகாதேவன் அப்பொருள்களை தமது திருக்கரத்திலே தொட்டு அருளி நான்முகா நீ அன்புடன் கொணர்ந்த ஆடை ஆபரணாதிகளை நான் அணிந்து போல் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினார் அப்போது அவருடைய திருமேனியிலே அணிந்திருந்த அரவங்கள் எலும்பு மாலைகள் முதலான அனைத்தும் மறைந்து போயின பொன்னாபரணங்களை பூண்ட திருமேனியோடு இறைவன் காட்சி தந்தார் அந்த அற்புதத்தை கண்ட அனைவரும் ஈசனை போற்றி கொண்டாடினார்கள் ஈசன் புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் நெருங்கியது அவருடைய திருவுள்ளத்தை உணர்ந்த நந்திகேஸ்வரர் வெளியே வந்து அங்கு கூடியிருந்த பூத கணங்களை செய்வித்தார் அழகிய தோற்றத்தோடு வெளிப்பட்ட ஈசன் குண்டோதரனுடைய வலிமை மிகுந்த தோள்களின் மீது தம்முடைய திருவிடைகளை வைத்து இறைவனுக்கு ஆரத்தி எடுத்தனர் குழந்தைகளும் சிறுவர்களும் ஹரஹரா என்று பேரொளி எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் வேதங்கள் அஷ்டமங்கல பொருள்கள் ஏந்தி வந்து ஈசனை வரவேற்றன ரிஷபத்தின் மீது ஏறி அமர்ந்தார் ஹரஹரா என்று வாழ்த்தொலி கிளம்பியது பேரிகை கொக்கரை சல்லிகை கரலிகை பீலி சாரிகை உடுக்கை மத்தளம் குடமுழா தபாரி காகலம் ஊதுகொம்பு முதலான வாத்தியங்கள் பேரொளியை எழுப்பின கையிலே பொன் கொம்பு தாங்கி நந்தி முன்னதாக வழிகாட்டி சென்றார் பூத கணங்கள் ஈசன் திருநாமத்தை பலவாறு ஏந்தியவர்களாய் அவருக்கு பின்னால் அணிவகுத்து சென்றனர் கொடிகளும் தோரணங்களும் ஆங்காங்கே பலர் ஏந்தி அந்த கூட்டத்திற்கு அழகு தந்தனர் ஈசனுக்கு இரு புறங்களிலும் பிரம்மனும் விஷ்ணுவும் வந்தனர் சூரியனும் சந்திரனும் கவிகை தாங்கினர் வருணன் குளிர்ந்த நீர்த்திவளைகளை நாற்புறமும் சிதறிவிழச் செய்தான் இந்திரன் ஆளவட்டம் பிடித்து வந்தான் இவ்வாறாக அந்த கூட்டம் ஹிமவானுடைய அரண்மனை நோக்கி புறப்பட்டது அது ஊர்ந்து செல்லும் போது எழுந்த தூசுகள் வானை மறைத்தன வாத்திய கோஷங்களும் நாம கோஷங்களும் கேட்பவருடைய செவிகளிலே தேன் செய்தன தும்புருவும் நாரதரும் யாழ்களில் வேத வாக்கியங்களை பாடினர் முனிவர்கள் பலவித ஸ்தோத்திரங்களால் இறைவன் உள்ளத்தை மகிழச் செய்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்தனர் திருமண மண்டபத்தில் ஏற்பட்ட மக்கள் கூட்டம் அதில் ஏற்பட்ட அச்சம் ஈசன் என்ன செய்தார் என்பதை பாகம் பனிரெண்டில் சந்திப்போம் வடக்கு உயர்ந்தது நன்றி வணக்கம்